வெல்கம் டு பொறியல் நேன் பயணம் இந்த வீடியோஸில் கேட் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா கேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வித் ரெகுலர் ஃபீஸில் வந்து அவங்க எக்ஸ்டெண்டன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் ஷுவர் நேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஓகே ஆகிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் சரிங்களா இமெயில் அட்ரஸ் வரும் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் வரும் அதுக்கு கீழே நமக்கு நேஷ்னலிட்டி மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வரும் இந்த பாஸ்வேர்டுன்றது நம்ம இமெயிலோட பாஸ்வேர்டு சரிங்களா நீங்கள் கொடுத்துருக்கும் போது நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிங்க அப்படின்னா கோப்ஸில் அந்த பாஸ்வேர்டை போட்டு தான் நம்ம லாகின் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு கீழே ஒரு சின்னதாக வந்து கேப்ச்சா வந்து வந்திருக்கும் அதோட வேல்யூஸை கீழே இருக்கக்கூடிய அந்த டேப்பில் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டேபுக்குள்ளே போய்டும் சரிங்களா நெக்ஸ்ட்டு டேப் என்ன வேலை செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரைமரி சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க சொல்லும் அந்த ப்ரைமரி சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து ஒன் ஆர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு புதுசாக வந்து இந்த டைம் வந்து ரெண்டு பேப்பர் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க கரெக்டுங்களா இன் கேஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் பேப்பரில் டூனு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அதை கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்ஜெக்டை எந்த சப்ஜெக்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 முக்கியமானது இதை தேர்ந்தெடுக்கிறது தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் சிட்டியை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு ஃபோர் எக்ஸாம் சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு ஓம்லேருந்து வெறி நியர்பை எந்த சிட்டி இருக்கோ அந்த சிட்டியே நீங்கள் டைரக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா அடுத்தது கொஞ்சம் தூரம் அடுத்தது கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு அப்படி எக்ஸ்ப்ளென்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் சிட்டியே வந்து கிடச்சிரும் இன்கேஸ் வந்து செகண்ட் எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் அந்த எக்ஸாம் சிட்டிலாம் மேக்ஸிமம் எப்பொழுதுமே போகிறது கிடையாது மேக்சிமம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் சிட்டியே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுருவாங்க சரிங்களா நீங்கள் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு பாப்பப் வந்ததில் அந்த மாதிரி பாப்பப் வந்து சேவ்டுன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இமெயில் அண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன்காக ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா அதில் இமெயிலில் ஒரு ஓடிபியும் அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ண மொபைலில் ஒரு ஓடிபியும் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெண்டு ஓடிபியும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும் சரிங்களா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் அதாவது டென்த்து டிசியோ இல்லை வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்ஸில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஜெண்டர் நேஷனாலிட்டி கேட்டகிரி கேட்டகிரி வந்து உங்களுடைய என்ன கேஸ்டில் வரீங்களோ கரெக்டாக பார்த்து செட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேஸ்ட்டும் கூட சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஐடி வந்து கேட்பாங்க சரிங்களா ஃபோட்டோ ஐடி வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஐடியோ உங்கள்கிட்ட கிட்டே இருக்கோ அந்த ஃபோட்டோ ஐடியோட நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா இன்கேஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரைவிங் லைசன்ஸோட நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டோட நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வேலிட் ஃபோட்டோ ஐடியோட டாக்குமெண்ட்ஸை நம்ம சப்மிட் பண்ணணும் சரிங்களா உங்கள்கிட்ட நம்பர் மட்டும் இருந்தால் போதாது அதோட ஃபோட்டோ அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்ஸில் உங்கள்கிட்ட இருக்கணும் அதையும் பார்த்துக்குவோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட நேம் அதேமாதிரி பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரும் என்ட்ரு பண்ண சொல்லவும் சரிங்களா கரெக்டாக பேரண்ட்ஸோட நேம் அண்ட் மொபைல் நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னால் ஃபைனல் பிடிஎஃப்ஸில் நம்மளுக்கு அந்த நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா யூ ஆவ் என்டர்ட் ஆஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்ஸ்க்குமே வந்து இந்த பாப்பப் வந்து வந்துகிட்ருக்கும் இதை மிஸ் பண்ணிடாதையும் இந்த பாப்பப் வந்த பின்னாடி தான் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளேயே போகும் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய பர்மனண்ட் அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வந்து அதை கேட்கும் நீங்கள் பர்னன்ட் அட்ரஸ் டீட்டெயில் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸோட டீட்டெயில் என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து நீங்கள் எங்கெங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் சரிங்களா இன்கேஸ் இப்போ நீங்கள் பிஇ படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அதோட காலேஜ் காலேஜோட டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ள்ளே போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சரிங்களா உங்களோட டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண சொல்லும் இதில் நீங்கள் மூணு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுவீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடென்டிட்டி நம்ம என்ட்ரு பண்ணோம்ல அந்த நம்பர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி நம்பர் அதோடய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் என்ட்ரி பண்ணிருக்கணும் மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டான சைஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் இந்த சிக்னேச்சர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இதே கரெக்டான சிக்னேச்சர் தான் அவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க ஸோ கரெக்டான சிக்னேச்சராக போட்டுக்கோங்க இங்கே ஒரு சிக்னேச்சர் எக்ஸாம் சென்டரில் ஒரு சிக்னேச்சர்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்மளோட போட முடியாது சரிங்களா இந்த மூணு டாக்குமெண்ட்ஸும் நம்ம கரெக்டான அந்த சைஸில் நம்ம அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எப்பொழுதுமே வந்து கரெக்டான சைஸில் இருக்காது சரிங்களா நம்மளுடைய பிக்சல் அதே மாதிரி அதோடய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுக்கு மொபைலில் வந்து ஒரு ஆப் இருக்குது சரிங்களா இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய ஆப்பில் நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னாவே நம்மளோட டீட்டெயிலாக நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட சைஸை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிக்சல் அதோட சைஸை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இன்கேஸ் வந்து வேலடி ஃபோட்டோ ஐடென்டிட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணீங்களா அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜோட சைஸை நீங்கள் பிக்சரில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு அப்லோட் ஆகும் சரிங்களா நீங்கள் அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பேமெண்ட் மெத்தட் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன் சரிங்களா இந்த கேடு எக்ஸாம்ஸில் நல்லபடியாக நீங்கள் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்